ஹை, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போது வந்து அந்த கிளிம்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து வலிமையில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து டீசர் வந்து அந்த ஒரு டைட்டில் லுக் வந்து வந்துச்சு, அது எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆச்சு, எவ்வளோ மில்லியன் வியூஸ்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து ஒரு ரெக்கார்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நேற்று தான் சொன்னாங்க பொங்கலுக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தீபாவளிக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தோடு வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் இப்போ வந்து அஃபிஷியலாகவே வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ரீசெண்டாக தலை வந்து நிறையா அந்த ஹைதராபாத் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்தார், அந்த ஒரு பைக்கும் நிறையா வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்ல்டு லெவலில் வந்து ஒருத்தவங்க வந்து டூர் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்து தலை வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு ட்ரிப் பைக்கில் போகிற மாதிரி வந்து நிறைய இப்போதைக்கு ரீசெண்டாக வந்தது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த கிளிம்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு, அந்த ஒரு மேக்கிங் வீடியோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு. அதில் வந்து எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய டைலாக்கோடு தான் ஸ்டார்ட் வந்து, வலிமை பவர் தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உலகம், அதுக்குள்ளே யாராச்சும் காலை வச்சு அவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் சைட்லேருந்து ஏதோ பேசுகிற மாதிரி வந்து, அது நிறைய பைக் ஸ்டண்ட், இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ராவல் பைக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வினோத் வந்து சொல்லியிருப்பார் நிறைய இன்டர்வியூல. அதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பைக் ரிலேட்டடாக இருக்குது அந்த ஒரு டைட்டிலுக்கில் வர மாதிரி வந்து, அப்போ தான் வந்து யாராச்சும் உள்ளே வந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் வந்து தலை வந்து அந்த ஒரு ஸ்டெப் வைக்கிறது அப்படியே தெரியுது ஃபுல்லாக. இதில் வந்து தலை வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து ஃபுல்லாகவே காட்டிட்டாங்க. இது ஃபஸ்ட் டைம் வந்து இதில் வந்து வில்லனை வந்து காட்டியிருக்காங்க. அவர் வந்து சொல்லுவார் நீ என்னோட தொட்டுட்ட இனிமேல் தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த பைக் ரேஸ் அந்த எவ்வளோ ஸ்பீடில் வந்து தலை போகிறாங்கன்னா வேறு லெவலில் அந்த ஒரு ஸ்பீடை வந்து காமிச்சிருப்பாங்க. ஈவன் வில்லனை வந்து ரெண்டு சீன் வந்து வில்லனை இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காட்டியிருப்பாங்க. ஈவன் டூ டேஸ் முன்னாடி தான் வந்து அவர் கார்த்திகேயன் அவருக்கு வந்து பர்த்டே வந்து இருந்துச்சு, அப்போ தான் அவர் சில வந்து வலிமை சில அவர் வில்லன் சில வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் வந்து ரெண்டு இடத்துல அவர் வந்து காட்டியிருக்காங்க. இன்னொன்று வந்து இதில் வந்து தலையோட பேர் வந்து அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஒரு நேமு அந்த ஒரு ஸ்டெண்ட்டில் வந்து அவ்வளோ சமய வெறித்தனமாக வந்து இந்த ஸ்டெண்ட்டில் வந்து இதில் வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அது வந்து கார்லேருந்து ஒரு பக்கத்துலேருந்து கார்லேருந்து அப்படி வந்துட்டு இருக்கப்போ அந்த லுக், அதுக்கப்புறம் பைக் ரேஸ்லாம் வந்து இங்கே நிறையா இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ராவலிங் பைக் ரிலேட்டட் படம் அப்படின்றனால ஆல்ரெடி தலை வந்து பைக்கில் வந்து வேறு லெவலில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இதுலேயுமே வந்து அந்த பைக்குக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு நேக்கப்பட்ட ரேஸ் இருக்குது, ஏதோ செம்ம ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒன்று கேமராவை ஸ்பீடு மூவ் பண்ணுறது இருக்கும் சில பேர் இதுக்கு, பட் இதில் வந்து பைக்கே அவ்வளோ ஸ்பீடாக போகுது, பைக்கு ஏற்ற மாதிரி வந்து கேமரா வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து கொண்டு போயிருக்காங்க, அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடாக இருக்குது. ஈவன் அந்த ஒரு இடத்துல வந்து இந்த கார்லேருந்து வர்றப்போ அந்த சொல்கிற டைலாக்ல வந்து ஆரம்பிச்சா தம்பி அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஆரம்பத்தில் வந்து இப்படி தான் வந்து அந்த சீன் எடுத்து அந்த டொக் டொக் அப்படின்னு சொல்லி அந்த கையை அட்டிக்கிட்டு வந்து சொல்கிற மாதிரி, அதுவுமே வந்து ஏன்னா இது வந்து வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஆரம்பம் சீன் வந்து அப்படியே வந்து நினைவுப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வர்ற அந்த ஒரு சீன் வந்து பேக்ரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிஜிட்டல் அப்படிலாம் வந்து இதில் வந்து அந்த ஆரம்பத்தில் வந்து அந்த பிளாக்ல டிஷர்ட் போட்டு தலை சொல்கிற மாதிரி வந்து இந்த படத்துலேயும் வந்து அந்த மாதிரி தான் அந்த ஒரு சீன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டீசர் வந்து திருப்பி வந்து அந்த பைக் ஸ்டண்ட் அப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஈவன் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து ஈவன் வந்து செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டில் லுக்கில் வர அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து இதில் வந்து புதுசாக வந்து ஒரு பிஜிஎம் வந்து வந்திருக்கு. இன்னொன்று அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த அஜித் குமார் நடுற போடு அந்த பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் வந்து அந்த பைக்கை உடச்சிட்டு வர மாதிரி இருக்குது. அதில் வந்து அது தலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழகாக வந்து கிளியராக அந்த முகத்தை வந்து அவ்வளோ க்ளோஸப்பாக தெரியுது. அப்புறம் திருப்பி எண்டில் வந்து நிறைய அந்த பைக் ஸ்டண்ட் இருக்க மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பைக் ரிலேட்டடாக வந்து பெருசாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே தெரியுது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு தலைப்படத்துக்கு போனால் வந்து எப்போ வந்து கார் ஓட்ட அந்த கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு ஆரம்பத்தை கேட்குறப்ப கூட ஓரளவு ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுக்கிறப்பல வந்து எப்போவுமே ஃபேன்ஸோட ஒரு கிரேஸ் வந்து வேறு லெவலில் போவோம். அந்த பைக்கு அந்த கார் சீன் வந்தாவே வந்து இந்த மாதிரி வந்து கிரேஸ் வந்து எல்லா படத்துலையும் இருக்குது, எப்போ அந்த பைக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே வந்து அந்த மாதிரி தான் அந்த பைக் எப்போ எடுப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து அந்த பைக் ரிலேட்டடாகவே உள்ள படனால வந்து இது வந்து அந்த ஒரு ஃபேன்ஸுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா பைக் ஸ்டண்ட்டு தான் வந்து அவ்வளோ குமிஞ்சு கிடக்கு. ஈவன் டைட்டிலேயுமே இதுலேயுமே வந்து பைக் ரிலேட்டடாக ஒரு கேங்குக்குள்ளே தான் இவர் போயிட்டு அது அந்த மாதிரி தான் வந்து ஏதோ ஸ்டோரி போடுற மாதிரி இருக்குது. பட் படம் வந்தால் தெரியும். பட் இப்போதைக்கு வந்து எந்த அப்டேட் வராமல் இருந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு திருப்பி இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே வந்து தலை ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய அஜித் வந்து ஒரு மூணு அவர் தலை வந்து ஒரு மூணு சீனில் கட்டியிருக்காங்க, வில்லன் வந்து ரெண்டு ரோலில் கட்டியிருக்காங்க, இன்னும் டைலாக்லாம் அவர் வச்சுருக்காங்க. அதில் பார்க்குறப்ப வந்து செம்ம ஒரு நல்ல ஒரு செம்ம கிஃப்டாக வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் வந்தோடனே நம்ம பார்ப்போம், படம் கண்டிப்பாக நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விஷ் பண்ணிப்போம். பை, டேக் கேர்.